ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக இது பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் அதுவும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டெய்லரிங் ரிலேட்டடான ஜாப் கேட்குறீங்க இருந்தே பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுறீங்க மெயிலும் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் டெய்லரிங் ப்ரொஃபஷனலாகவும் நார்மலாக நீங்கள் ஓனாகவே கற்றுக்கிட்டு வீட்டில் செய்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தையல் தொழிலாளர் நலவாரியத்தின் உறுப்பினர் ஆகலாம் நீங்கள் இதில் நீங்கள் உறுப்பினராக ஆனீங்கன்னா உங்களுக்கான ஐடி கார்டு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்றது கவர்மெண்ட் மூலமாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் தையல் தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக இந்த இந்த ஐடி கார்டை நீங்கள் வாங்கணும் அந்த ஐடி கார்டு நீங்கள் வாங்கிறது மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது வயதுக்கு அப்புறம் பென்ஷன் கிடைக்கும் சரிங்களா அடுத்த எஜுகேஷனுக்கான உதவித்தொகை அடுத்தது திருமணத்திற்கான உதவித்தொகை மகப்பேருக்கான உதவித்தொகை இது எல்லாமே இந்த கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமே பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் கொண்டு வந்தது தான் ஸோ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஐடி கார்டு அப்ளை பண்ணிவிட்டு டெய்லரிங் தெரிஞ்சவங்கள அவங்க வந்துட்டு பர் ஹெட்டுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வாங்கியிருக்காங்க ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அண்டு மாநில அரசு சேர்ந்து மூவாயிரமாக கொடுத்துருக்காங்க பர் ஹெட்டுக்கு அதை மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணுன்னு அவசியம் கிடையாது டெய்லரிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே தான் ஆனால் உங்களுக்கு டெய்லரிங் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அதுதான் முக்கியம் இது சர்ட்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் இதுக்காக அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணினீங்கன்னா அவங்க விஒஓ ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை செக் பண்ணுவாங்க உங்களுக்கு டெய்லரிங் தெரியுதா உங்களுடைய சரௌண்டிங் எப்படி என்ன இதுன்றது செக் பண்ணிப்பாங்க உங்களுக்கு தெரியுதுன்னா ஓகே நான் அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க சர்ட்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணலான்னு மாட்டாங்க சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கார்டு வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐடி கார்டை நம்ம எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கணும்னா ஒன்று வந்துட்டு ஆன்லைன் மூலமாக நம்மளை ஓனாகவே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சேவா மையம் இருக்குது இல்லைங்களா ஈசிவா மையம் மூலமாக பண்ணிக்கலாம் நீங்கள் சேவா மையத்தில் போய் பண்ணுறது தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு ரொம்ப சிஸ்டம் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகும் பட் ஏசிவா மையம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டடான அப்ரூவல்ஸ் நிறைய அவங்க பெர்மிஷன் வாங்கி வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஈஸியாக அவங்க சட்டு சட்டுன்னு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கே போய் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அண்ட் ஃபோட்டோ டெய்லரிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து நாமினி கேட்பாங்க இப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு அப்புறம் யார் அந்த அமௌண்ட்டை வாங்கணுன்றதுக்கான நாமினி ஒரு பர்சன் கேட்பாங்க அதுக்கான டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும் இது தான் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஜு ஒரிஜினல் இல்லை ஜெராக்ஸ் தான் கேட்பாங்க இதை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணி ஐடி கார்டே உங்களுக்கு வந்துடும் வாங்கி கொடுத்துருவாங்க இதுக்கு சார்ஜ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை ஜஸ்ட்டு உங்ககிட்ட போய் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டாலே ஈஸியாக உங்களுக்கு இந்த கார்டு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இந்த கார்டை வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வாங்கினதோடு இருக்கக்கூடாது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெனுவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இது ஆக்டிவில் இருக்கும் அப்போ தான் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆஃபர்ஸ் ஸ்கீம்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி கட்டிட தொழிலாளர்களும் இந்த மாதிரி கார்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்கீம்ஸ் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேறு என்னென்ன தொழில்களில் பண்ணுறவங்க இந்த கார்டு வந்துட்டு பயன்படுத்திக்கலான்றத பற்றி அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்